ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, இந்த நவராத்திரியில் மற்றும் ஒரு அரிய சம்பவம். அது மட்டும் இல்லை, பெரியவா சூலூர்பேட்டையில் தங்கியிருந்த சமயம் ஒரு சூரிய கிரகணம் வந்தது. கிரகணம் பிடிக்க வேண்டிய ஸ்நானத்துக்கு சற்று தொலைவில் இருந்த ஆற்றுக்கு பெரியவா சென்றார்கள். எல்லோரும் உடன் சென்றோம். ஸ்நானம் செய்தவர்க்கு முன் சொல்ல வேண்டிய சங்கல்ப மந்திரம் சொல்ல அங்கு பண்டிதர் யாரும் இல்லாததால் பெரியவாளே சங்கல்ப மந்திரத்தை சொன்னார். எங்கள் பாக்கியம், பின் கிரகணம் முடிந்த பிறகு ஸ்ரீமடத்துக்கு அருகில் உள்ள திருக்குளத்திற்கு விமோசன ஸ்நானம் செய்ய பெரியவாளுடன் நாங்களும் சென்றோம். வழி நெடுகிலும் நெருஞ்சி முட்கள் பெரியவா பாதங்களை படாத பாடுபடுத்திவிட்டன. குளத்தின் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கால் மேல் மற்றொரு காலை மடித்து வைத்து கொண்டு தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். தன் உள்ளங்காலை உன்னிப்பாக பார்த்தார்கள். எத்தனை முட்கள் அவரது சரணத்தில் தஞ்சம் புகுந்தனவோ, அடியார்களாகிய நாங்கள் சற்று தூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். என்னை மட்டும் அருகில் அழைத்தார். எத்தனை முட்கள் பார் என்று காட்டப்போகிறார்கள் என நினைத்து அருகில் சென்றேன். என் உள்ளங்காலை பார், நிறைய சக்கரங்கள் இருக்கே. இங்கே பார், ஒரே புள்ளியில் மூன்று ரேகைகள் சந்திக்கின்றன. அதனால் வண்டி சக்கரம் போல் ஆறு ரேகைகள் தோன்றுகிறது இல்லையா, இதற்கு ஷடரம் என்று பெயர். இந்த ரேகை இருப்பவர்கள் ஓரிடத்தில் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் நானும் ஓடிக்கொண்டே இருக்கேன். ராமநாதபுரம் ராஜா சொன்னார், உங்கள் பாதங்களில் அபூர்வ ரேகைகள் இருக்கின்றன, நடந்தால் அவை அழிந்துவிடும். அதனால்தான் என் ஆட்களுடன் மேனா ஏற்பாடு செய்கிறேன் என்றார். என்னிடம் இருந்த பக்தியினால் அப்படி சொன்னார். ஆனால் நான் அது காரிய சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு ஸ்நானம் செய்து முகாமிக்கு திரும்பினோம். ஊர் திரும்பியதும் நடந்ததை அம்மாவிடம் சொன்னேன். அம்மாவுக்கு பரம பரவசம். யாருக்கும் கிட்டாத பாத தரிசன அனுகிரகம் உனக்கு கிடைத்திருக்கு. கிரகண புண்ணிய காலத்தில் பாத தரிசனம் கொடுத்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. இதனை டைப்படிக்கும் போதும் உள்ளம் நிகழ்கின்றது. முதலாவதாக பத்மபாதம் எப்படி நொந்திருக்கும் என்ற பாமரத்தனமான நினைவு. அடுத்து எப்பேற்பட்ட பாக்யசாலி இந்த அனுபவத்தை அடைந்த எஸ் சீதாராமன் என்று பக்தர். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என பாடத் தோன்றுகின்றது அல்லவா. மிக அனுகிரகசாலி. அவர் மட்டுமா, நம்மளும் தான் நண்பர்களே. இந்த விஷயம் கேட்டு நம்மளும் கிரகண புண்ணிய காலம் அன்னைக்கு அந்த டைமில் கிரகணம் வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ கிரகணம் டைமில் பெரியவாளோட பாதம் பார்த்து அங்கே சரண் புகுந்து பெரியவாளோட கடாட்சத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கணும்னு ஒரு மெசேஜ். நம்மளும் அந்த நிமிஷத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர், என்றென்றும் குருபடி சரணம், திருபடி சரணம். நன்றி, வணக்கம்.